ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதை பற்றினா திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் டூர் பற்றி தான். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எப்பா கணேஷா சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம் போய் திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஸ்டேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற செல்ஃபி பாயிண்ட் பாருங்க, ஐ லவ் ட்ரிவாண்ட்ரம். ஈவினிங் ஆயிடுச்சுங்க, ஸோ சிட்டி லைட்ஸோட சூப்பராக இருக்கு நம்ம திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனோட ஃப்ரண்ட் லுக்கு. ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் சென்ட்ரல் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டும் இருக்கும். ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஏரியாஸ் இன் கேரளா கேபிட்டல்னே சொல்லலாம் திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனோட ஈவினிங் லுக் பாருங்க. நம்ம உள்ள வந்துடனேவே வெளியவே வந்து டிஜிட்டல் போர்ட்ஸ் இருக்கு டிபார்ச்சர் அண்ட் அரைவல் பார்க்கறதுக்கு. வெளியவே வந்து ப்ரீபெய்டு ஆட்டோ கவுண்டர்ஸும் இருக்கும். நீங்க ட்ராவல் பண்ணிட்டு வந்து சிட்டியில் எந்த பாட்டுக்கு போகணுன்னாலும் வெளியவே வந்து ப்ரீபெய்டு ஆட்டோ கவுண்டர்ஸ் இருக்கு, டாக்ஸி பாயிண்ட்ஸும் இருக்கு. அண்ட் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டும் இருக்கும், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. செம்ம மெஜஸ்டிக்கான பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு விலாகும் வந்து நான் தனியாக போட்டிருக்கேன், ஸோ அந்த லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தவறாமல் போய் பாருங்கள். என்ட்ரன்ஸ்லேயே வந்து அழகான விநாயகர் கோவில் இருக்கு. ஸோ செம்ம சூப்பராக, ஹெரிட்டேஜ் ரிச்சாக, செம்ம அழகாக இருக்குது திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, இங்கே பாருங்கள். ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்த உடனேவே பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடு, அது சாரி ரைட் சைடில் டிக்கெட் கவுண்டர் இருக்கும். செம்ம பிஸியான ரயில்வே ஸ்டேஷன் கேரளாவில், சதர்ன் டிப் ஆஃப் கேரளானே சொல்லலாம் திருவனந்தபுரம். உள்ளே வந்தோடனே டிக்கெட் கவுண்டர் போகிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கேயும் வந்து டிஜிட்டல் போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. நேராக போனால் நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 ரீச் ஆயிடலாம். இங்கே பாருங்கள், வேறு பிளாட்ஃபார்ம்ஸ் போகிறதுக்கு எலிவேட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. லக்கேஜ் கொண்டு வந்தால் நாம் சிரமப்பட தேவையில்லை. ஐஆர்சிடிசி ஃபுட் கோர்ட் இருக்கும், பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லேயே, எலிவேட்டர் பக்கத்துலேயே இருக்குது. நம்ம ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக இந்த சண்டமேளம் வாசிக்கிற மாதிரி எல்லாம் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியன் ரயில்வேஸ் வேறு லெவல் பண்ணுவாங்க. ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போது ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஊரோட ஹெரிட்டேஜை வந்து வால் பெயிண்டிங்ஸாக பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய இன்ஃபர்மேஷன் கியாஸ்க்ஸ் வச்சுருக்காங்க. திருவனந்தபுரம் ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஆட்டோ ஸ்டாண்ட், டாக்ஸி ஸ்டாண்ட்லேருந்து ரைட் சைடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. அண்ட் நிறையா வந்து இந்த வெண்டிங் மிஷின்ஸும் வச்சுருக்காங்க. நம்ம டக்குன்னு லோக்கலில் ட்ராவல் பண்ணணுன்னா இந்த டிக்கெட் வெண்டிங் மிஷின்ஸ் யூஸ் பண்ணலாம். பக்கத்துலேயே வந்து ஒரு ஆள் ஹெல்ப் பண்ண உட்காந்துருக்காரு. இங்கே பாருங்கள், மோகினி ஆட்டம், கதக்களி டான்ஸ், இதெல்லாம் வால் பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இங்கே பெரிய ஸ்க்ரீன் இருக்குது, அரைவல் டிபார்ச்சருக்கு, கெனரா பேங்க் ஏடிஎம் இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கியாஸ்க் இருக்குது, அதுலேயே வந்து பிஎன்ஆர் நம்பரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ மோஸ்ட்லி மேஜர் ஸ்டேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க, மெஷின் வச்சுருக்காங்க. நம்ம செக் பண்ணுறதுக்கு பிஎன்ஆர் ஸ்டேஷனெல்லாம் ஸ்டேட்டஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு பரவாயில்ல. இன்னும் நிறைய மெஷின்ஸ் புதுசாக வாங்கி வச்சுருக்காங்க போல், இன்ஸ்டால் பண்ண வேறு லெவலுங்க. ஸோ இதுதான் வந்து டிக்கெட் கவுண்டர்.
அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரெயினோட கோச் ஸ்டேட்டஸ் இருக்கும் இல்லையா, எந்தெந்த கோச் வந்து எந்தெந்த நம்பரில் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாட்ஃபார்மில், அது கூட வந்து இப்போ டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள், மேஜர் எக்ஸ்பிரஸஸ்க்கெல்லாம் அந்தந்த ட்ரெயின் நம்பர் எந்த பிளாட்ஃபார்மில் வரும், என்ன பொசிஷனில் நிற்குங்கிற முதற்கொண்டு எல்லாமே வந்து இப்போ டிஸ்பிளேல இருக்குது. வேற லெவல் பண்ணுறாங்க இந்தியன் ரயில்வேஸ். டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக நமக்கு வந்து பயணிகளுக்கு தான் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் ஈஸியாக கிடைக்கிது வர வர, விச் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். முக்கியமாக ட்ராவலர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்க, போட்டு போட் ரேஸோட பெயிண்டிங் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே டிடிஇ லாபி எல்லாம் இருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஸ்டேஷனில் டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்துலேயே பார்த்தா இன்னும் ரெண்டு மூணு ஏடிஎம் இருக்குங்க. ட்ராவலர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏடிஎம்ஸ் வந்து ஸ்டேஷனுக்குள்ளேயே அவைலபிளாக இருக்கிறது. ஏன்னா நான் ட்ராவல் பண்ணுறங்காட்டி எனக்கே தெரியும், சடனாக வந்து நமக்கு கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, இல்லை ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து நடக்காது. அதனால இம்மிடியேட்டாக கேஷ் எடுக்கிறதுக்கு ஏடிஎம் பக்கத்துலேயே இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ரயில்வே போலீஸ் வந்து செக்யூரிட்டிக்கு இருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. பிளாட்ஃபார்மில் பேசஞ்சர்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் பிளாட்ஃபார்மாக இருக்குங்க திருவனந்தபுரம் சென்ட்ரலில் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மு. எவ்வளோ வைடாக இருக்குது பாருங்கள், இங்கேயே வந்து வெயிட்டிங் ரூம் மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளா விசிட்டர் சென்டர்னு ஒன்று இருக்குது, டூரிசம் கேடிடிசி ஆப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், கேரளா டூரிசம் .org அவங்களோட சூப்பர்ப் லோகோ, காட்ஸ் ஓன் கண்ட்ரிங்கிற லோகோ, கவர்மெண்ட் ஆஃப் கேரளா எம்பளம் அங்கே இருக்கு பாருங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிசமோட எம்பளம், கேரளா டூரிசமோட வெப்சைட்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே அவங்களோட இதெல்லாம் கல்ச்சுரல் ஐடென்டிட்டி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பிக்சர்ஸில். ஐஆர்சிடிசி கியாஸ்க்ஸ் எல்லாம் இருக்குது, அண்ட் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் ஷாப்பும் இருக்குது. இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல், இன்னைக்கு ஓப்பனாக இல்லை. நான் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் ஷாப் பார்த்தாச்சுங்க. அண்ட் இங்கே கிளாக் ரூமும் அவைலபிளாக இருக்குது, 24 hours கிளாக் ரூமு. அண்ட் எல்லா ட்ரெயின் வீடியோஸ்லையும் நான் சொல்லிகிட்ருக்கேன், ஐஆர்சிடிசி கிளாக் ரூமில் வந்து நமக்கு கீ இருந்தால் தான், லாக் அண்ட் கீ இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐஆர்சிடிசி கிளாக் ரூம் யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லாக் அண்ட் கீ இருந்தால் தான் வந்து கிளாக் ரூமில் லக்கேஜை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்குங்க. ஸோ ஒவ்வொரு 24 hoursக்கும் அரவுண்ட் 20 rupees பர் பேக்கேஜு. ஸோ ட்ராவலர்ஸ்க்கு வந்து ஃபியூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோன்னா நீங்கள் கிளாக் ரூமில் பேக் வச்சுட்டு சிட்டியை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். ஒன்றே ஒன்று லாக் அண்ட் கீ இருக்கணும், ஸோ அது முக்கியம். ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது திருவனந்தபுரம் சென்ட்ரலில், சூப்பருங்க, வேற லெவல். அண்ட் எக்கச்சக்கமாக இருக்குது பிவரேஜஸ் எல்லாம். அண்ட் அஃப்கோர்ஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் பிஆர்எஸ் ஹாஸ்பிட்டல் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எமர்ஜென்சி மெடிக்கல் சென்டர் இருக்குது. சூப்பருங்க, சதர்ன் ரயில்வேஸ் வந்து வேற லெவல் பண்ணுறாங்க. ஐ திங்க் ஹோல் ஆஃப் இந்தியாலேயே வந்து சதர்ன் ரயில்வேஸ் தான் வந்து வேற லெவல்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டேஷன்ஸுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே ஒரு ஃபுட் பிளாசா இருக்குது பாருங்க, பிகேஎஸ் தக்ஷின், அதுக்கப்புறம் தெல்லிச்சேரி கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு. கேரளாவில் ஃபுட்டுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம சவுத் இண்டியன் டெலிகசிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் பஞ்சமே இருக்காது, கட்லெட்டு அது இதுன்னு போத் வெஜ் அண்ட் நான்வெஜ்க்கு. அண்ட் கேரளா ஸ்பெஷல் அந்த புட்டு பத்திரி இந்த மாதிரியான ஐட்டம்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ சூப்பரில் திருவனந்தபுரம் சென்ட்ரல் வந்தால்
பேசஞ்சர்ஸ் கவலைப்படவே தேவையில்லைங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து லக்கேஜ் ஹேண்ட்லிங் செஷன். வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கிளீன்லினஸ்க்கு யூஸ் பண்ணுற மெஷின்ஸ் பாருங்கள், வேறு லெவல் மெயின்டெனன்ஸுங்க. ஸோ இதுதான் வந்து பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்கிற ஃபெசிலிட்டிஸு திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஸ்டேஷனில். இந்தியன் ரயில்வேஸில் இப்போது லேட்டஸ்ட்டாக இருக்கிற டெக்னாலஜி வந்து மாடர்ன் பயோ டாய்லெட் சிஸ்டம்ங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், ட்ரெயின்குள்ளே எப்படிப்பா வந்து இப்போது பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இப்போ பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து நாசம் அடையறதில்ல டாய்லெட் வேஸ்ட்னால, எப்படினா பயோ டாய்லெட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், பயோ டாய்லெட் இன் ட்ரெயின்ஸ் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ். இது என்னென்னா வந்து அனோரிபிக் பாக்டீரியா பேஸ்டு பயோ டாய்லெட் சிஸ்டம். இது என்ன பண்ணுவோம்னா, இந்த ஹார்ட் வேஸ்டெல்லாம் வந்து அனோரிபிக் பாக்டீரியா வந்து டைஜஸ்ட் பண்ணிடும், அதுக்கப்புறம் தண்ணி மட்டும்தான் வந்து வெளியே விழும். ஸோ அந்தளவுக்கு வந்து இப்போது பயோ டாய்லெட் சிஸ்டம் இன்னோவேட் பண்ணி சூப்பராக பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து இப்போது ரொம்பவே க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இந்தியன் ரயில்வேஸில் வரதுனால வேறு லெவலில் ஆகிட்டுருக்குன்னே சொல்லலாம் இந்தியன் ரயில்வேஸு. ஏன்னா இப்போ நிறைய மாடர்ன் ட்ரெயின்ஸ் எல்லாம் விட்டுட்ருக்காங்க, லைக் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ஸு, ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ்ஸு. ட்ரெயின் 18 தான் வந்து இப்போது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ஸாக இந்தியா ஃபுல்லாக வந்து விட்டுட்ருக்காங்க நிறைய மேஜர் சிட்டிஸ்க்கு இடையில். ஸோ அதெல்லாம் க்ளீனாக வேர்ல்டு கிளாஸாக மெயின்டைன் பண்ணுன்னா இந்த மாதிரி மாடர்ன் டெக்னாலஜிஸ் எல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நாம் இப்போது திருவனந்தபுரம் சென்ட்ரலில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 இருக்கோங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து எல்இடி சிஸ்டம்ஸ் தான் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம். திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஸ்டேஷனில் வேற என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ்க்கு தனியாக வெயிட்டிங் ரூம் இருக்குது, அதுக்கப்புறம் காமன் வெயிட்டிங் ரூம்னு தனியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து லேடிஸ் வெயிட்டிங் ஹாலு. ஸோ இந்த ஸ்டேஷன் ஃபுல்லாகவே வந்து வால் பெயிண்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. கேரளா ட்ரெடிஷனை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு யூனிக் ஃபெசிலிட்டி வந்து ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்குது, அதுக்கு வந்து 30 ரூபீஸ் தான் தரிஃபு. அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி ரூமு, வைஃபை, நியூஸ் பேப்பர்ஸு, டீ காஃபி ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ் கடை, அதுக்கப்புறம் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸு, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்னு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, திருவனந்தபுரம் சென்ட்ரலோட ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேயே இருக்கு. பக்கத்தில் இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாருங்க. ஸோ இதுதான் வந்து வெயிட்டிங் ஹாலோட என்ட்ரன்ஸு. உள்ளேயே பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் கவுண்டர் இருக்கு, இங்கே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். வெயிட்டிங் ரூம்ல நீங்கள் அவைல் பண்ணணும்னா நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் வேற லெவல்ல பண்றாங்க, எவ்ரி 100 மீட்டர்ஸ்க்கு ஒரு டஸ்ட்பின் வச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு பேசஞ்சர்ஸ்க்கு லிட்டர் பண்ணாம இருக்கிறதுக்கு. அண்ட் அங்கங்க வந்து ஐஆர்சிடிசி கியாஸ்க்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் இருக்கு பீவரேஜஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறதுக்கு. வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்ன்ட்டு வேறு லெவலில் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க திருவனந்தபுரம் சென்ட்ரலில். பேசஞ்சர்ஸ்க்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கம்ப்ளீட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். சூப்பருங்க. போத் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் அவைலபிளாக இருக்குது. திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனோட ஃபெசிலிட்டிஸ் பார்த்தினா இந்த டூர் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செம்ம பியூட்டிஃபுல் பெயிண்டிங்ஸோட வேற லெவலில் இருக்கு திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது திருவனந்தபுரம் சென்ட்ரல்லிருந்து ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, இல்லை திருவனந்தபுரம் வரவங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்பா கணேஷா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர், சியர்ஸ்.